ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆர் குக்ஸ். அம்மா இன்னைக்கு பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் ஸ்டர் ஃப்ரை செய்கிறாங்க. வாங்க கிச்சனுக்கு போகிறோம். காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு கேட்டு அப்புறம் ஏன் பண்ணி சொல்லி தான் வச்சுருக்கீங்க? சுடு தண்ணீரில் காலிஃப்ளவர் சேர்க்கணும். சேர்த்தா தான் அதில் இருக்க வண்டு பூச்சி இருந்தால் சுத்தரும். சுத்தம் பண்ணுறதுக்காக இப்படி செய்யணும். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கலந்துட்டு 1 or 2 minutes அப்படியே வச்சிடலாம். நிமிஷம் ஆயிடுச்சா, வடிகட்டலாமா? ஆ, இப்போ வடிகட்டிக்கலாம். காலிஃப்ளவர் வடிகட்டி எடுத்தாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சாச்சு, நான் 2 tablespoons எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு மாத்திரமா பண்ணுறீங்க? 1/2 teaspoon கடுகு, 1 teaspoon உளுந்து சேர்க்குறேன். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ நான் இதை கூட பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டிக்கணும். அந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். எத்தனை வெங்காயம் போடுவீங்கன்னு சொல்லவே இல்லையம்மா. நாலு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பரவாயில்ல, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பாதியாக போட்டால் போதும். இதுக்கப்புறம் என்ன சேர்க்க வரும்? இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஒரு 2 pinch தான் இருக்கும். இது சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை நம்ம காய் சேர்த்துடலாம். நம்ம காய் சேர்த்துடலாம். பீன்ஸ் மட்டும் முதல் சேர்க்கணும். காலிஃப்ளவர் சீக்கிரம் வந்துடும், ஸோ அது கொஞ்சம் நேரம் செஞ்சு சேர்த்துக்கலாம். முதல் இது வேக விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வந்துருச்சு, போதும். கொஞ்சம் கிரன்ச்சி இருந்தது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இப்போ நான் உப்பு சேர்க்குறேன், உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சோமுத்தூள் கொஞ்சமா சேர்க்கிறேன், 1/2 teaspoon இருக்கும். இது ஒரு பருத்து பரட்டிட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சமா லைட்டா ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இறுக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு இந்த டைம்ல உப்பு பார்த்தா கரெக்டா இருக்கும். காய் வந்துருச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பால் பவுடர் வந்து நான் 1 teaspoon சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், விருப்பப்பட்டா சேர்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. ஒயிட் ரைஸ், சிக்கன் சூப், சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி ஐ கார்டில் இருக்கு, வேணா நீங்கள் ரெசிபி பார்த்துக்கலாம். சிக்கன் சூப்போட வீடியோ அடுத்த வாரம் அப்லோட் பண்ணுறோம். பீன்ஸ் காலிஃப்ளவர் ஃப்ரை அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சிலமா குஞ்சுபு.